இது மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் ஏதாவது பண்ணணும். மேலே வந்து தண்ணி படும்போது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த மேலே ஒரு ட்ராப் தண்ணி வைக்கிறோம், அது எப்படி நிற்கிது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். உள்ளேயே இறங்காமல் அந்த அளவுக்கான ஒரு ப்ரொடக்ஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த டெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கல் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து வெறுமனே சிமெண்ட் கலவை, அந்த கெமிக்கல் கலந்து பூசின கல். இது ஏஷியன் பெயிண்டோடைய ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம அடிச்சிருந்தோம் இல்லைங்களா. இதுவும் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட்டு. அது மட்டும் இங்கே ஒரு கோட்டிங் அடிச்சிருக்கோம். அப்போ இது இந்த ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து எந்த அளவுக்கு தண்ணி உறிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ சம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன சொல்கிறது என்னென்னா, டைல் நாங்கள் உள்ளே ஒட்டியிருக்கோம் அப்பயும் லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைல் ஓட்டுறது வந்து லீக்கேஜை கண்டிப்பாக தடுக்காது. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடு பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா. அதில் ஏற்கனவே நம்ம வந்து பேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத நம்ம போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, சம்புக்கு எவ்வளோ செலவாச்சு, அதில் எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டிக்கு இவ்வளோ செலவாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சம்பில் வந்து நிறைய பேர் சொல்லக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் லீக்கேஜ் பிரச்சனை தான். அதுக்கு வந்து தடுக்கிறதுக்காக கட்டும் போதே என்ன மாதிரி விஷயங்களை செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதோட நிறைய பேர் நாங்கள் கட்டிட்டாங்க, இப்போ தண்ணியை நிறுத்தும் போது ஃபுல்லாக பிடிச்சோம்னா பாதி தண்ணி தான் இருக்குது, மீதி எல்லாமே வந்து எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்னு நிறைய பேர் ப்ராப்ளமாக சொல்லுவாங்க இல்லைங்களா. அதை எப்படி சரி பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ப்ரைஸ் ரேஞ்சிலையும் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம டேங்குடைய அந்த கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்களும் ஒரு வாட்டர் டேங்க் கட்டலாம், அது இத்தனை லிட்டர் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது எப்படி பார்க்குறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். இப்போ இந்த வாட்டர் டேங்குடைய லென்த்து, அகலம், அப்புறம் வந்து டெப்த்து எவ்வளோ இருக்குது, ஆழம் எவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். அந்த லென்த் அப்படின்றது 7 அடி 2 இன்ச் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அடி 1.5 இன்ச் இருக்குது. அடுத்தது ஆழம் வந்து பார்த்திங்கன்னா 5 அடி 9 இன்ச் இருக்குது. இப்போ ஆழத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 அடி 9 இன்ச்சுனா 3/4 அடின்னு சொல்லலாம். அப்போ 5 3/4 அடியாக அதை எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறதுல வந்து 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு இருக்கு இல்லையா, அதை நம்ம மைனஸ் பண்ணிவிடுவோம். அப்போ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இது மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 7 × 4 × 5 3/4, நீளம் அகலம் ஆழம், இந்த 3 அளவையும் நம்ம பெருக்கணும். அப்படின்னா கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு 161. அதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா கியூபிக் ஃபீட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நீளம் அகலம் 2 மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அது ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி ஆழத்தையும் அதில் சேர்த்துக்கிறோம். 3 வேல்யூ வருது. அப்போ கியூப்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதை தான் வந்து இதில் கியூபிக் ஃபீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கியூபிக் ஃபீட்டில் எவ்வளோ லிட்டர் தண்ணி பிடிக்கும் அப்படின்றது ஒரு அளவு வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 28.31 லிட்டர் அவ்வளோ அளவு பிடிக்கும் அப்படின்றது. அப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 4558 லிட்டர் வருது நமக்கு கணக்கு. இப்போ நம்ம ரவுண்டாக 4500 லிட்டர் இதனுடைய கெப்பாசிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் ஆயிருக்கு அப்படின்றத பொறுத்து நம்ம இப்போ செலவையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ இதுக்கு சிமெண்ட் எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 மூட்டை சிமெண்ட் செலவாயிருக்கு. அதோட பிரிக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்டாக எண்ண முடியாது. சிமெண்ட் பேக் அப்படின்னும் போது ஈஸியாக நமக்கு ஒரு கணக்கில் வச்சுக்கலாம். பிரிக் அப்படின்றத நம்ம வேலை நடக்கும்போது ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறாங்க, அது எவ்வளோ ஆகுதுன்னு நம்ம எண்ண முடியாது இல்லைங்களா. அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எப்படி இதுக்கு நீளம் அகலம் ஆழம் இதெல்லாம் நம்ம செக் பண்ணோமோ, அதே மாதிரி அந்த செவரு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் இந்த 3 வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு தெரிய வரும். இப்போ அந்த செங்கல் செவருடைய ஹைட் எவ்வளோ, அப்புறம் அகலம் எவ்வளோ, நீளம் எவ்வளோ, இது 3ஐயும் நம்ம எடுத்து அதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். வைங்கன்னா இதுலேயும் ஒரு கியூபிக் ஃபீட் வேல்யூ வரும். அதில் வந்து டிவைடட் பை ஒரு செங்கல் ப்ளஸ் அதுக்கு மேலே வைக்கக்கூடிய கலவை, அதனுடைய அளவு எவ்வளோ அப்படின்றது. இப்போ தண்ணி எப்படி 28 லிட்டர் பிடிக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம், அதே மாதிரி ஒரு செங்கல் ப்ளஸ் கலவை அதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.075 கியூபிக் ஃபீட். அப்போது உங்களுக்கு டோட்டல் வேல்யூவை அதால் டிவைட் பண்ணும்போது எத்தனை செங்கல் வரும் அப்படின்றது கணக்கில் வந்துடும். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 சைடு செவரும் சேமாக தான் வரும். அதனால் ஒரு சைடு செவரு எடுத்தோன்னா அதுக்கு ஆப்போசிட் செவரையும் நம்ம ஈஸியாக கணக்கு பண்ணிக்கலாம். அந்த கணக்கு தான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்போ அது × 2. அதே மாதிரி இந்த சைடு அகலத்தில் 2 செவரு வருது இல்லைங்களா, அது × 2. இப்போ மொத்தமாக நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1438 கல் தேவைப்படும் அப்படின்றது வந்திருக்கு. அதே மாதிரி எம்சாண்ட் இதுக்கு நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணோம் அப்படின்றது அதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கே தெரியும். இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை யூனிட் எம்சாண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீசாண்ட் அப்படின்றது அரை யூனிட் வாங்கியிருந்தோம். ஆனால் அரை யூனிட் செலவாகலை, அதில் பாதி கூட செலவாகலை. ஏன்னா பூசு வேலை மட்டும்தானே, அதனால் அது வந்து கம்மியாக தான் செலவாயிருக்கு. அதனுடைய கணக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா மேலே நம்ம ஸ்லாபை போட்டு கவர் பண்ணுறோங்களா, அதுக்கு வந்து நம்ம கம்பி யூஸ் பண்ணி ஆகணும். அந்த கம்பியோடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கம்பி. ஒரு கம்பி வந்து 7 கிலோ அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா 8 mm அந்த கம்பி தான் நம்ம போட்டிருப்போம். 8 10 2 தான். இப்போ அதனுடைய ஓவரால் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 35 கிலோ. இப்போ இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இது நம்ம லேபர் கான்ட்ராக்டில் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்றதால இதனுடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 420 ரூபா அந்த ரேஞ்சில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ சம்புக்கு அப்படின்னு வரும்போது அதில் பாதி கேட்பாங்க. அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்கொயர் ஃபீட் வந்து 46.75 கிட்ட வருது ஸ்கொயர் ஃபீட் வேல்யூ அப்படின்றது. இப்போ இதனுடைய ஓவராலாக நம்ம ரவுண்டாக 50 ஸ்கொயர் ஃபீட் இதனுடைய கணக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 50 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அவங்க பாதி காசு வாங்குறாங்கன்னா 420 பாதி 210. இப்போ 50 × 210 போட்டோம்னா 10,500 ரூபா வருது. இப்போ இது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம ஊசு வேலை பண்ணும்போது பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து என்ன கெமிக்கல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கான்கிரீட்லாம் ஆட் பண்ணுவோம் பார்த்திங்களா. அதாவது ஒரு மூட்டைக்கு 200 mlன்னு சொல்லிட்டு கான்கிரீட் ரூஃப் ஸ்லாப் இதெல்லாம் போடும்போது நம்ம ஆட் பண்ணுவோம். அதே வந்து பார்த்திங்கன்னா பூசு வேலைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மூட்டைக்கு 200 ml அப்படின்ற கணக்கில் அந்த பூசு வேலைக்கான கலவையிலையும் கலந்து அதை நம்ம இந்த செப்டிக் டேங்க் உள்ளே ஃபுல்லாக பூசியிருக்கோம். இப்போ அந்த கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் 210 ரூபா. 1 லிட்டரே போதுமானதாக தான் நமக்கு இருந்தது. அதுலேயே வந்து கொஞ்சம் மீந்திருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ அது வந்து 210 ரூபா. அது மட்டும் இல்லாமல் சம்புக்கு அந்த தோண்டுவாங்க இல்லைங்களா குழி, அது வந்து நம்ம பேஸ்மெண்ட்டுக்கான வேலை நடக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழியும் தோண்டிட்டோம். அதனால் அதுக்கு தனியாக காசு எதுவும் ஆட் பண்ணலை. இருந்தாலும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு 1000 ரூபா செலவாகுது அப்படின்ற மாதிரி நம்ம அதை சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கான்கிரீட்டு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜல்லியும் யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா. அப்போது அந்த ஜல்லியுடைய வேல்யூ அப்படின்றது இதில் பெருசாக உங்களுக்கு ஆகாது. ஏன்னா அந்த ஸ்லாபுக்கு மட்டும்தான் இருக்கும். ஃபுல்லாகவே நீங்கள் தொட்டியை கான்கிரீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நிறையா செலவாகும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 500 நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பூசு வேலை பண்ணிட்டோம். இப்போ அந்த வாட்டர் லீக்கேஜ் இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் நம்ம அந்த கலவையில் அந்த கெமிக்கலை கலந்து பண்ணுறோம். ஆனால் அது மட்டுமே போதுமானதாக கேட்டிங்கன்னா இருக்காது. அது மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் ஏதாவது பண்ணணும். இதுவே நீங்கள் வந்து கான்கிரீட்டில் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்கிரீட் சர்ஃபேஸ் அப்படின்றது ஓரளவுக்கு ஈவனாக இருக்கும். அதுலேயே நீங்கள் உள்ளேயே வந்து வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பூசு வேலை பண்ணும்போது கூட இந்த கெமிக்கலை கலந்து நீங்கள் பூசு வேலை பண்ணிடலாம். அதுக்கு மேலேயும் ஒரு வந்து வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் நீங்கள் பண்ணலாம். இப்போ 3 லேயராக பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். அதோட கான்கிரீட் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய லெவலில் நீங்கள் சம்பு இது பண்ணுறீங்க. அதாவது 10,000 லிட்டர் 20,000 லிட்டரில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கான்கிரீட்டில் பண்ணால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதோட இந்த வாட்டர் ப்ரூஃப் மெத்தடும் சேர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு லீக்கேஜ் அப்படின்றதும் இருக்காது. இது வந்து ஒரு சின்ன தொட்டி அப்படின்றதால நம்ம செங்கலில் பண்ணிட்டோம். இப்போ இது மாதிரி சின்ன ரேஞ்சில் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் செங்கல்லே பண்ணலாம். ஆனால் செங்கலில் விட கான்கிரீட்டில் பண்ணுறது தான் லைஃப் டைமும் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இது பட்ஜெட்டை பொறுத்து உங்களுடைய தேர்வு இருக்கலாம். ஆனால் நீங்கள் ரெண்டுத்தில் எதில் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த வாட்டர் ப்ரூஃபிங் அப்படின்றது கம்பல்சரி பண்ணால் தான் உங்களுக்கு நல்லது. இப்போ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிளாஸ்டிக்கு மேலேயும் ஒரு 2 கோட்டிங் நம்ம பண்ணியிருக்கோம். அது என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா டாக்டர் ஃபிக்ஸிட்டில் பிடிஃபின் 2K அப்படின்ற கெமிக்கல் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா எதனால் இங்கே யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து ஃபுட் கிரேட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த தண்ணியை நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த இதை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வேறு வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கலும் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணாமல் இதை யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் இது தான். இப்போ இது மேலே அதை நம்ம 2 கோட்டிங் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த பிடிஃபின் 2K அப்படின்றது 2 பார்ட்டாக வரும். ஒன்று கெமிக்கலு, இன்னொன்று சிமெண்ட் மாதிரியான ஒரு மெட்டீரியல் வரும். அதுவும் சிமெண்ட்டு கிட்டத்தட்ட சிமெண்ட் மாதிரி தான். இது ரெண்டையுமே நம்ம கலந்து நம்ம 2 கோட்டிங் பண்ணியிருக்கோம். 2 கோட்டிங்க்கு நடுவில் ஒரு 4 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் கேப் விடணும். அதோட ஒரு கோட்டிங் நம்ம வந்து மேலேருந்து கீழே பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு கோட்டிங் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு அந்த மாதிரி பண்ணணும். இப்போ இப்படி மாறி பண்ணும்போது ஏதாவது கேப் இருந்தால் கூட அதை அப்படியே ஈஸியாக ஃபில்லப் ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி மெத்தடில் பண்ண சொல்கிறாங்க. மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கெமிக்கல் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வேறு கெமிக்கல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். வேறு பிராண்டில் கூட இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிடிஃபின் 2K அப்படின்றது நீங்கள் உள்ளேயராகவும் யூஸ் பண்ணலாம், வெளியிலேயராகவும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மற்ற இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பெயிண்ட் மாதிரி நீங்கள் பூசு வேலைலாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கோட்டிங் மாதிரி கொடுக்குறதா இருக்கும். அதில் வந்து நம்ம வேறு ஒரு பிராண்டை பாஸ்டிக்கில் விசாரித்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைலில் 5 லிட்டர் பேக் அப்படின்றது 4,500 ரூபா கிட்ட சொன்னாங்க. ஆனால் இந்த பேக் வந்து நம்ம எவ்வளோக்கு வாங்கணும்னு பார்த்திங்கன்னா 15 kg, அது வந்து 2,100 ரூபாய்க்கு வாங்கினோம். 2 கோட்டிங் வந்தது. இந்த ஃபுல்லு வாழையும் 4 சைடு வாழையும் அதோட தரையையும் சுற்றி இந்த கெமிக்கலை பூசுறதுக்கு 2 கோட்டிங் நமக்கு அதுவே போதுமானதாக இருந்தது. அப்போ 2,100 ரூபாயில் முடிஞ்சிருச்சு. அதுனால் நீங்கள் வந்து ஒரு 4,500 ரூபா இதை விட உங்களுக்கு ஹோல்சேலில் கம்மியாக கூட கிடைக்கலாம். அந்த 2 கோட்டிங் நீங்கள் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அது ஆனால் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். இப்போ நம்ம ஆல்டர்னேட்டிவாக வேறு கெமிக்கல் கிடைக்குதான்னு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் ஒரு கெமிக்கல் கிடைக்கிது, ட்ரை பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வாட்டர் டேங்கில் யூஸ் பண்ணுறது தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பார்ட்டாக கொடுத்தாங்க. அதாவது பேஸு, ஹார்னரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பவுட்ரு ஃபில்லர்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ இது 3ஐயும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இது வந்து நல்லா ரொம்ப நேரம் வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். எதனாலும் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 2 பார்ட்டை கலக்கணும், பேஸையும் ஹார்னரையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபில்லர் அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். கையால் நீங்கள் செய்கிறீங்க, மிஷின் வச்சு பண்ணாமல் கையில் செய்கிறீங்க அப்படின்னா நல்லாவே கலக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பபுள்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை கட்டியாகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சேம் 2 கோட்டு தான். இது வந்து நம்ம பழைய டேங்கில் பண்ணுறோம். அதாவது பழைய டேங்கில் வாட்டர் லீக்கேஜ் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாலில் சுற்றியுமே எந்த விதமான கிராக் இல்லை, டேமேஜ் இல்லை. ஆனால் இந்த மாதிரி லீக் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இது மாதிரி ஏதாவது ஒரு மேலே அப்ளை பண்ணுறத நீங்கள் பண்ணலாம். லைட்டாக தான் லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா அதனுடைய காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம 5 கிலோ பேக் வாங்கியிருந்தோம். அதனுடைய காஸ்ட் வந்து 2,500 ரூபா. இப்போ இந்த கெமிக்கலை நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து ஒரு 2 கோட்டிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக 5 கிலோ பத்தாது, ஒரு கோட்டிங்க்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு 5 கிலோ நீங்கள் வாங்கி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கலை மேல் லேயருக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து இந்த வாட்டர் டேங்க்கான பட்ஜெட் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 34,824 ரூபா இருக்குது ஓவராலாக. இந்த கெமிக்கல் வாட்டர் ப்ரூஃபிங் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன் நான். இது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம், ஏன்னா இது கணக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அதனால் நீங்கள் டோட்டலாக ஒரு ரவுண்டாக 35,000 ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். 4,500 லிட்டர் வந்து டேங்க்கு ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ சம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சில பேர் என்ன சொல்கிறது என்னென்னா, டைல் நாங்கள் உள்ளே ஒட்டியிருக்கோம் அப்பயும் லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைல் ஓட்டுறது வந்து லீக்கேஜை கண்டிப்பாக தடுக்கவே தடுக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ளோரில் டைல் வந்து பார்த்திங்கன்னா 2x2, 4x2 இதெல்லாம் ஒட்டுவீங்க. அங்கே வந்து டேங்குக்குள்ளே பார்த்திங்கன்னா சம்புக்குள்ளே சின்ன சின்ன டைலாக தான் இருக்கும். மேக்ஸிமம் 1 அடிக்கு 1 அடி அதெல்லாம் அதுக்குள்ளே சின்ன சின்னதாக இருக்கும். அப்போ டைலுக்கு நடுவில் நிறைய கேப் இருக்குது இல்லையா, அந்த கேப் வழியாக தான் வாட்டர் லீக்கேஜ் வந்து வெளியே போகும். இப்போ டைல் வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலாக இருக்காது. அதோட டைலை நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், அதோட ஃபங்கஸ் இந்த மாதிரியான இது வராது அப்படின்ற காரணத்தால் வேணால் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் வாட்டர் ப்ரூஃபிங்காக அதை யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல் ஒருவேளை நீங்கள் போட்டு தான் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும், டைல் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் பூசு வேலை பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி இந்த கெமிக்கலையும் கலக்கணும், அதோட பூசு வேலைக்கு மேலே வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங்கும் பண்ணணும், அதுக்கு மேலே தான் நீங்கள் டைலை ஓட்டணும். நீங்கள் டைல் போடுற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ புதுசாக பண்ணுறவங்களுக்கு ஓகே, ஆல்ரெடி எனக்கு டைல் போட்டிருக்கேன் பிரச்சனை வந்திருக்கு, இல்லை டைல் போடல பூசு வேலை மட்டும்தான் பண்ணியிருக்கேன் பிரச்சனை வந்திருக்கு, செங்கல் மட்டும்தான் வச்சு கட்டியிருக்கேன் அதில் லீக்கேஜ் இருக்குது, கான்கிரீட் போட்டு கட்டியிருக்கேன் அதில் லீக்கேஜ் இருக்குது, இந்த மாதிரி எந்த கண்டிஷனில் நீங்கள் இருந்தாலுமே லீக்கேஜ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மேலே வந்து மேல் லேயரை பண்ணால் ஓரளவுக்கு வாட்டர் லீக்கேஜ் அப்படின்றது நின்றுடும். ஆனால் அதை பர்மனெண்ட்டாக தடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இல்லை வாட்டர் லீக்கேஜ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூசு வேலை இருக்குது பார்த்தீங்களா மேல் லேயர், அந்த லேயரை ஃபுல்லாக சுரண்டி எடுத்துட்டு மறுபடியும் பூசு வேலை பண்ணணும். அந்த பூசு வேலை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 கோட்டிங் வாட்டர் ப்ரூஃபிங்கும் பூசு வேலையோட அந்த கெமிக்கலையும் கலக்கணும். அதாவது வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் கலந்து பண்ணுறது இருக்கு இல்லைங்களா, அது பண்ணணும். அதுக்கு மேல் லேயர்லேயும் 2 கோட்டிங் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு ஆடட் லேயராக தான் அது இருக்கும். அதனால் ப்ளஸ்ஸும் அதிகம் தான். அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் லீக்கேஜ் அப்படின்றது இருக்காது. ஒரு வேளை நான் பூசு வேலை பண்ணிட்டேன், அந்த பூசு வேலையை எடுக்கக்கூடாது, அது 2 வேலையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பூசு வேலைக்கு மேலேயே வேணால் அந்த ஹேக்கிங் மாதிரி பண்ணுவாங்க இல்லைங்களா, டைல் ஓட்டுறதுக்கு முன்னாடியே கொத்தி விடுறது, அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் நீங்கள் பூசு வேலை பண்ணிங்கனாலும் நல்லது. அப்படி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த பேத்தெடுக்க வேண்டிய வேலை இருக்காது இல்லையா. அப்போ பண்ணும்போது பண்ணுறதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 2 கோட்டிங் வாட்டர் ப்ரூஃபிங்கும் கலவையில் வாட்டர் ப்ரூஃபிங்கும் அதோட அதுக்கு மேல் லேயரில் இந்த மாதிரி 3 லேயராக பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு லீக்கேஜ் அப்படின்றது இருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ நம்ம அந்த கெமிக்கலை கலந்து பூசு வேலை பண்ணுறோம், அதோட மேலே ஒரு கோட்டிங் பண்ணுறோம், இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கல் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக பூசியிருக்கும். இது வந்து வெறுமனே சிமெண்ட் கலவை, அதை மட்டும் வச்சு பூசின கல். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேங்குக்கு யூஸ் பண்ணோம் பார்த்திங்களா, அது டேங்குக்கு கான்கிரீட்டுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு கெமிக்கல் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு மூட்டைக்கு, அதாவது ஒரு சிமெண்ட் மூட்டைக்கு 200 ml கலக்கணும். அந்த ரேஷியோவில் கலந்து அந்த கெமிக்கல் கலந்து பூசின கல் இது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னொரு டேங்கில் நம்ம ஏஷியன் பெயிண்ட்டோடைய ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம அடிச்சிருந்தோம் இல்லைங்களா, இதுவும் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட்டு, அது மட்டும் இங்கே ஒரு கோட்டிங் அடிச்சிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்கும். இப்போ இந்த 3 கல்லையும் நம்ம வச்சு தண்ணி எந்த அளவுக்கு இழுக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த 3 இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூசு வேலை பண்ணதுக்கு பார்த்திங்களா, இது 2ம் இது வந்து க்யூரிங் பண்ணி இப்போ காய வச்சு நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இதை தான் நம்ம வந்து தண்ணியில் வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றியாச்சு. இந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடித்த உடனே வெயிலில் வச்சிட்டோம், சீக்கிரம் காயணும் அப்படின்றதால. அதனால் பார்த்திங்கன்னா இங்கே கிராக் வந்துக்குது பார்த்திங்களா லைட்டாக. இப்போ நம்ம எப்பயுமே வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் வந்து நம்ம அடிக்கிறோம், மாடியில் அடிக்கிறோம் அப்படின்னா கூட அதிகமான வெயில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கிராக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிகமான வெயில் இருக்கிற டைமில் அடிக்கக்கூடாது. கொஞ்சம் மார்னிங் டைமு, ஈவினிங் டைமு, இந்த மாதிரி டைமில் தான் நம்ம அதை அடிக்கணும். இப்போ இது வாட்டர் டேங்கில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதால, அதாவது சம்பில் யூஸ் பண்ண போகிறோன்றதால அங்கே வெயில் பட வாய்ப்பு இல்லை. அதனால் சம்பில் எப்போ வேணால் நம்ம அடிச்சிக்கலாம். இப்போ வச்சிங்கன்னா தெரியும் இங்கே கீழே தண்ணி இருக்குது, அந்த தண்ணி அதை இழுக்குதா, எவ்வளோ இழுக்க மேலே ஏறிக்கிட்டே வரும், நம்ம அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ப்ரூஃப் பண்ணது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே சிமெண்ட் கலவையை பூசின கல். இப்போ இது இந்த ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து எந்த அளவுக்கு தண்ணி உறிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 3 கல்லும் பார்த்திங்கன்னா நேற்று காலையில் வச்சோம், இப்போது அடுத்த நாள் காலையில் நம்ம எடுக்கிறோம். கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இது வெறுமனே வந்து சிமெண்ட்டு மட்டும் பூசின கலவை, அதாவது சிமெண்ட் கலவை. இது கல் ஃபுல்லாகவே நனைஞ்சிருச்சு, மேலே வரைக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் கல் ஃபுல்லாகவே ஊறிடுச்சு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கெமிக்கல் கலந்து பூச்சி வேலை பண்ணது. அதில் பார்த்திங்கன்னா தண்ணி இது வரைக்கும் தான் வந்திருக்கு, இன்னும் ஃபுல்லாக ஏறலை. அதை கெமிக்கலுடைய எஃபெக்ட்டு எந்தளவுக்கு வேலை தெரியுது அப்படின்றத நீங்கள் அதில் பார்க்க முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கல், இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே நம்ம பெயிண்ட்டு மட்டும் அடிச்சிருக்கோம். அதாவது வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டு டேங்குக்கு யூஸ் பண்ணுறது. இப்போ இது கல் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மேல் லேயர் கோட்டிங் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே வந்து அந்த வெடிப்பு இருந்தது இல்லையா, அந்த வெடிப்பு வழியாக தண்ணி உள்ளே ஏறிடுச்சு. ஆனால் மேலே இருக்கக்கூடிய அந்த லேயர் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஈரமே ஆகலை, செங்கல் மட்டும் அவங்களுக்கு வந்து நனைஞ்சிருச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி வெயிலில் யூஸ் பண்ணால் தான் இந்த பிரச்சனை வரும். ஆனால் வாட்டர் டேங்க் வந்து வெயிலில் பட போகிறதில்ல டேரெக்டாக, அதனால் அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் இதை மேலே வந்து தண்ணி படும்போது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த மேலே ஒரு ட்ராப் தண்ணி வைக்கிறோம், அது எப்படி நிற்கிது அப்படின்றத நீங்கள் பாருங்கள், உள்ளேயே இறங்காமல். அந்த அளவுக்கான ஒரு ப்ரொடக்ஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சம்பிள் நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது. இப்போ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பூசு வேலையில் நம்ம கலந்து அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து எப்படி இருந்தாலும் ஈரத்தை இழுக்க தானே செய்யுது, கம்மியாக இழுத்தாலும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான். அது ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் உங்களுக்கு கொடுக்காது. அதனால் அது வந்து கொஞ்சம் வாட்டர் இழுக்கிறத வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிஷ்னல் சேஃப்டிக்காக தான் நம்ம இந்த வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கலையும் வந்து அப்ளை பண்ணுறோம். 2 கோட்டிங்கோ இல்லை 3 கோட்டிங்கோ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் இல்லையா. அந்த கோட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இழுக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு வேளை அது இழுத்தா கூட உள்ளே இருக்கிற வால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து தண்ணியை இழுக்கணும், அது ஒரு அடிஷ்னல் ப்ரொடக்ஷனாக இருக்கணும் தான் அந்த கெமிக்கலை நம்ம அதில் யூஸ் பண்ணுறோம். அதனுடைய வேல்யூ அப்படின்றதும் ரொம்ப கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கான செலவும் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் ஆகும். அதனால் அதை யூஸ் பண்ணுறதுல ஒன்றும் அடிஷ்னல் காஸ்ட் வந்து பெருசாக வித்தியாசங்கள் உங்களுக்கு வரப்போகிறதில்லை. இப்போ சம்புக்கான கால்குலேஷனும் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் செப்டிக் டேங்க்கு அதுக்கான பட்ஜெட்டு என்ன அப்படின்றத நம்ம சொல்லவே இல்லை. அது காரணம் என்னென்னா இந்த வீட்டில் செப்டிக் டேங்க்கு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் டெவலப்பான ஏரியா தான். இங்கே வந்து அந்த கவர்மெண்ட்டுடைய அண்டர் கிரவுண்டில் போகும் இல்லைங்களா, அந்த லைனும் இருக்குது. அதனால் அதில் டேரெக்டாக கொடுத்துக்கலாம் அப்படின்றதால நம்ம செப்டிக் டேங்கே கட்டலை. அதனால தான் பார்த்திங்கன்னா அது சம்மந்தமான நம்ம வீடியோ எதுவுமே போட போகிறதில்ல. அதுக்கான நம்ம பட்ஜெட் சொல்ல போகிறதால கிட்டத்தட்ட நீங்கள் இந்த சம்பை வச்சு நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இதே அளவுக்கான பட்ஜெட் தான் ஆகும். என்ன ஒன்று நடுவில் ஒரு லேயராக நீங்கள் ஒரு வால் வந்து போட வேண்டியது இருக்கும். அதனால் அதுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ளதாக இருந்தது அப்படின்றத கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.